ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா கேப்டன்ஜிபியோடிச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதார் சம்மந்தமாக மத்திய அரசு வெளியிட்டிருக்க ஒரு சந்தோஷமான செய்தி தான் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் ஒரு திருத்தம் பேரில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு இல்லை டேட்டா பர்த் மிஸ்டேக்கு எதாக இருந்தாலும் ஆதாரில் திருத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ஆதார் இ சேவை மையம்னு வச்சுருப்பாங்க அதில் வந்து ஆதார்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும் அங்கே போய் மாத்திர மாதிரி இருக்கும் அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் தான் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க சில பேங்க் வந்து அந்த பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம எங்கே போனாலும் கூட்டங்கள் வந்து அதிகமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் வந்து போயிட்டு வர்றதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் சிலப்போ நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் கொண்டு போகல அப்படின்னா இது சரியில்லை அது சரி நீ எப்படின்னு திருப்பி விட்ருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த லாக்டவுன் பிரச்சனை கொரோனா பிரச்சனைனால இந்த ஆதார் சென்டர் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து மூடி கிடக்கிறனால அதிகமான பெண்டிங்கில் இருக்குது இப்போ திருத்த வேண்டியும் சரி புதுசாக அப்ளை பண்ண வேண்டியும் சரி அதிகமான ஆதார் சம்மந்தமாக தகவலை வந்து திருத்துறது ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது இப்போது இந்த நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் தான் கேட்பாங்க ஆதார் சரி ஓகே சிலப்போ நம்ம வந்து பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா அதில் நேம்ல வந்து சின்ன மிஸ்டேக் இருக்கும் ஆதாரில் வேறு மாதிரி இருக்கும் அந் நீ கொடுக்குற டீட்டெயில்ஸ் ரெண்டுமே ஒத்து போகாமல் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த நிவாரணம் வந்து கிடைக்காது அது மாதிரி தான் இந்த பிஎம் கிசானில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க ஆதார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாங்க பிள்ளைங்களா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பேர் நம்ம ஃபாதர் நேம் சேர்த்தே கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம பேங்கில் போய் பார்த்தோம்னா நம்ம பேர் மட்டும்தான் இருக்கும் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ரிஜெக்ட் இல்லை பெண்டிங் அப்படின்னு வந்துடும் என்ன காரணம்னா இதில் மிஸ் மேட்ச் நேம் மிஸ் மேட்ச் இந்த மாதிரி காரணத்தினால வந்து கரெக்டான பயனாளிக்கு வந்து அரசுடைய நிவாரணம் போய் சென்ற அடையலை அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்போது இப்போ இந்த லாக்டவுன் முடிஞ்சு அப்படின்னா நம்ம போனோன்னா மொத்தமாக ஃபுல்லாக எங்கே போனாலும் ரெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஆதாரை திருத்தத்துக்காக சிஎஸ்சி சென்டருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த சிஎஸ்சி சென்டர் நீங்கள் வெயிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் ஊரில் கூட பக்கத்து பக்கத்துல ரெண்டு மூணு கூட இருக்கலாம் இங்கே வந்து அரசு சார்ந்த மற்ற இதெல்லாம் வந்து அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க இந்த சிஎஸ்சி சென்டருக்கும் முன்னாடியே வந்து ஆதார் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி ஆதார் திருத்தம் பண்ணுறதுக்கும் அனுமதி இருந்துச்சு எப்போது அந்த ஆதார் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தாங்களா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே அப்போ தான் அப்ளை பண்ணலாம் வாங்கலாம் என்னமே இருந்துச்சு இப்போ இடையில தான் அந்த ஆதார் சம்மந்தமாக உள்ள அந்த இதை மட்டும் சிஎஸ்சி சென்டருக்கு கட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கல சிஎஸ்சி சென்டருக்காரங்களும் வந்து தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து இந்த பிரச்சனையை பயன்படுத்தி சிஎஸ்சி சென்டர் இசை மையம் சிஎஸ்சி சென்டர் வந்து பொது சேவை மையம் பொது சேவை மையத்துக்கும் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி கரெக்ஷன் திருத்தம் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர புதுசாக வந்து அவங்க வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒன்றும் கொடுக்கல ஏற்கனவே உள்ள ஆதாரில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு புதுசாக ஒரு ஆதார் கார்டு குழந்தைக்கோ இல்லை யாருக்கோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேவை மாதிரி தான் போகணும் இருந்தாலும் இந்த சிஎஸ்சி சென்டர் கொடுத்தனால உங்கள் பக்கத்தில் உங்கள் ஊர்லேயே வந்து சிஎஸ்சி சென்ட்ரு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆதாருடைய கரெக்ஷனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொடுத்துருக்கு இந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்